ஒர்க்கு நார்மலாக சிஸ்டம் ஒர்க்னால் பண்ணலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனால் அவங்க வந்து இல்லீகலாக நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த இது பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அது எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பிடிக்கல. அதனால் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் எம்பசி மூலமா எம்பசிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் இந்த வேலையை விட்டு எங்களை எப்படியாவது ரெஸ்க்யூ பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தோம். தொடர்ந்து ஒரு 40-45 நாள் கிட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். 45 நாள் தான் ரொம்ப எல்லாருமே போகணுங்கும்போது எல்லாருமே $5,000 கிட்ட சொன்னாங்க. $5,000ங்கும்போது யாராலையுமே கட்ட முடியாது. நம்ம ஊருக்கு எப்படி பார்த்தா 5 லட்சம் கிட்ட வந்துருங்கன்னு யாரும் கட்ட முடியாதனால நாங்கள் வந்து மியான்மர் ஆர்மிகிட்ட ஹெல்ப் கேட்டோம். அவங்க தான் வந்து எங்களை ரெஸ்க்யூ பண்ணாங்க. அவங்க ரெஸ்க்யூ பண்ணி ஒரு வாரம் எங்களை வந்து அவங்க கேம்பில் வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்களோட பாஸ்போர்ட் எல்லாமே இவங்க கம்பெனியில் தான் இருந்தது. அவங்க நீங்கள் அமௌண்ட் கட்டினா தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. ரெண்டாவது அவங்க ஆர்மிக்காரங்க தான் பேசி அவங்ககிட்ட வந்து எங்களுக்கு பாஸ்போர்ட் ஒரு வாரம் கழிச்சு எங்களை வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து அவங்க மூலியமாக தான் எங்களை வந்து தாய்லாந்து பார்டர் கிராஸ் பண்ண வச்சாங்க. கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களால சப்போர்ட் எதுவுமே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் நான் கிராஸ் பண்ண உடனே எங்களை வந்து தாய்லாந்து ஆர்மி எங்களை பிடிச்சிட்டாங்க. அவங்க கன் பாயிண்டில் எங்களை பிடிச்சி அவங்க இமிக்ரேஷன் போலீஸில் ஹேண்டோவர் பண்ணிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க எல்லா நாங்கள் நடந்த விஷயங்கள் இந்த வேலைகள் இப்படி இப்படி இருக்குது எல்லாமே சொன்னோம். சொல்லியுமே அவங்க லோக்கல் போலீஸில் ஹேண்டோவர் பண்ணி விட்டாங்க. அவங்களோட ப்ராசஸ் முடிச்சு லோக்கல் போலீஸில் ஹேண்டோவர் பண்ணி விட்டாங்க. அங்கே ஒரு 1.5 நாள் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அந்த முட்டை பூச்சிக்கடி எல்லாத்துலேயுமே இருந்து அப்படி தான் இருந்தோம். எல்லாருமே அந்த பொண்ணு முதற்கொண்டு அப்படி தான் இருந்தது. அது முடிஞ்சதும் அவங்க ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களை அங்கே கூட்டு போய்ட்டு ஒரு 15 நாள் அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் இது பண்ணாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, எல்லாமே இது பண்ணி நாங்கள் சரி விக்டிம் தான், நாங்கள் ஹியூமன் டிராஃபிக்கிங் இல்லை அப்படின்னோடனே எங்களை வந்து சரி நீங்கள் இந்தியாவுக்கு உங்களை அனுப்பிடுறோம் அப்படின்னாங்க. சரி இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ இது பண்ணும்போது அவங்க இமிக்ரேஷன் ஜெயிலில் போட்டாங்க. ஒரு 4 நாள் அங்கே மேசாட்லேயே ஒரு 4-5 நாள் அங்கே போட்டாங்க. சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி எங்களை மறுபடியும் இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். மறுபடியும் அங்கேருந்து பேங்காக் ஜெயிலில் போட்டாங்க. பேங்காக்கில் அங்கே வந்து IDC 2, IDC 3, IDC 1 அந்த மாதிரி 3 செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு 14-15 நாள் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதில் அங்கே இருக்கிற ஆட்கள் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாகவே அங்கே ட்ரக்கு அந்த மாதிரி கேஸில் உள்ள ரவுடிஸ் தான் அந்த எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. எங்களை எல்லாமே இது பண்ணுறது, அதில் சாப்பாடு எதுவுமே சரி கிடையாது. அதில் அந்த டைமில் தான் நாங்கள் வந்து இந்த தமிழ் முஸ்லீம் கம்யூனிட்டி மூலமாக ஹெல்ப் கேட்டோம். அவங்ககிட்ட அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு ஒவ்வொரு நேரம் சாப்பாடு கொடுத்தாங்க. 2 நாள் கொடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்க 1 நேரம் தான் கொடுக்க முடியும்னு ரிட்டன் அனுப்பிவிட்டாங்க சாப்பாடு எல்லாமே. அந்த டைமில் தான் நியூஸ் மூலமாக நாங்கள் தமிழ்நாடு மூலமாக நாங்கள் ஹெல்ப் கேட்டு வந்தோம். தம்பி நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான இன்னல்கள் அங்கே செல்லு இருந்தால் சொல்லி சொன்னாங்கல்ல, இல்லைப்பா செல்லில் இருந்ததா சொல்லி நண்பர் என்ன அங்கே நடந்ததுல என்ன மாதிரியான இன்னல்கள்லாம் அங்கே சொல்லி செல்லு இமிக்ரேஷன் அது இமிக்ரேஷன் செல் அது ஆக்சுவலாக நாங்கள் பார்டர் இல்லீகலாக இருந்தது வந்து நான் கேட்குறது வந்து அந்த இடத்துல போயிட்டு மாட்டிட்டு என்ன மாதிரியான கஷ்டமான வேலைகள் செஞ்சீங்க? ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் தான் ஃபுல்லாக. எல்லாமே அங்கே இருக்கவங்க சைனீஸ் ஃபுல்லாமே எல்லாமே ஸ்கேமர்ஸ் தான். எங்களையும் வந்து அதில் ஒர்க் பண்ண வச்சாங்க. நாங்கள் ஒர்க் பிடிக்காமல் நாங்கள் விழுந்து ஆக்சுவலாக இவங்களை எம்பசியை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வெளியே வந்துட்டோம் நாங்கள். பட் ஆனால் எங்களோட ஒர்க் சொல்லி தான் அவங்க வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. கூப்பிட்டு போயிட்டு பட் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி எப்படி அங்கேருந்து வர்றதுக்கான உதவி வந்து உங்களுக்கு கிடைச்சிது? ஐ மீன் வந்து நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணீங்க, எதன் மூலமாக வந்து ஆக்சுவலாக ஒரு உதவி கிடைச்சி? ஆமாம், எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே வந்து அமௌண்ட்டு கட்டிட்டு அவங்க பே பண்ணி அவங்க வெளியே போனாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒர்க் நாங்கள் வேணாம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நாங்கள் வந்து கான்சம்ஷன் நாங்கள் பே பண்ணணும். $5,000-$6,000 நாங்கள் பே பண்ணி தான் நாங்கள் வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு 2 பேர் பே பண்ணி வெளியே போனாங்க. அவங்க வந்து பே பண்ணி வெளியே போனவங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் நாங்களும் எம்பசியை காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே இருக்க லோக்கல் மிலிட்ரிஸ் மூலமாக நாங்கள் வெளியே வந்தோம் சார். சரி, வேறு எந்த விதத்தில் நீங்கள் தெரியாமல் அங்கே போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நிறுவனத்தை பற்றி தெரியாமல் ஒரு ஃபாரின் போகிறது வந்து வழக்கமாக இருக்குது, அங்கே போயிட்டு வந்து சஃபர் ஆகிறது வழக்கமாக இருக்குது, ஏன் அந்த மாதிரி தெரியாமல் ஒரு படிச்ச இளைஞர்கள் இந்த மாதிரி போகிறாங்க? இல்லை ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக தான் எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ளஸ் இமெயில்ஸில் எல்லாமே ப்ராப்பராக தான் எங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணாங்க. ப்ளஸ் வந்து அங்கே தாய்லாந்து போனதுக்கப்புறம் எங்களை இல்லீகலாக அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. இல்லீகலாக எங்களை வந்து ஆக்சுவலாக ட்ராப் பண்ணி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இனிமேல் இங்கேருந்து சென்னையிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைக் ப்ராப்பராக பார்த்து போகணும் ஒர்க்ஸ் வந்து என்னென்ன. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. ப்ராப்பராக மாதிரியான அட்வைஸ் பண்ணுறீங்க? அட்வைஸ் எல்லாம் இல்லை. என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறீங்க இனிமேல் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகிறவங்க? அவங்க இப்போ ப்ராப்பரான ஜாப்ஸ் பார்த்து போகணும். ப்ளஸ் பெர்மிட் விசா இருக்கா, ப்ளஸ் அந்த
அந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு எம்பசியில் காண்டாக்ட் பண்ணணும். இந்த கம்பெனி வந்து லீகல் கம்பெனியா இல்லை இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாமா, இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம்னா எம்பசியை வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம இங்கேருந்து போகிறக்கு முன்னாடியே எம்பசி மூலமாக நம்ம கேட்டுக்கணும். ப்ளஸ் அந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும்.